எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து ஜீவிதா. நான் சிஎம்சி மருத்துவமனையில் இருக்கிற குழந்தைகள் நல பிரிவில் ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் குழந்தைங்களுக்கு வந்து எப்படி நம்ம மார்பு சிகிச்சை பண்ணுறது, அதாவது ஏர்வே கிளியரன்ஸ் டெக்னிக், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம நுரையீரல் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம மார்பு பகுதியில் உள்ள வந்து இடதுபுறம் வலதுபுறம் ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா நுரையீரல் இருக்குது. ஸோ இந்த நுரையீரல் வந்து பஞ்சு மாதிரி மென்மையான காற்றால் நிரப்பப்பட்ட ஒரு உறுப்புன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளோட மூச்சு குழாய், சுவாசிக்கிற மூச்சு காற்று வந்து மூச்சு குழாய் வழியாக உள்ள போகுது. அந்த மூச்சு குழாய் வந்து ட்ரக்கியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூச்சு குழாய் வந்து பெரிய மூச்சு குழாயை உள்ளே போயிட்டு நம்மளுக்கு ரெண்டு பக்கமாக பிரியுது. ஸோ அந்த மாதிரி பிரியறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிராங்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு மெயின் பிராங்கை இருக்குது. அதாவது நம்மளோட வலது புறத்தில் ஒரு பெரிய மூச்சு குழாயும் இடது பக்கமாக ஒரு பெரிய மூச்சு குழாயும் பிரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த மூச்சு குழாய்கள் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன 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 மூச்சு குழாய்களாக வந்து நம்மளுக்கு பிரியுது. ஸோ இது வந்து மில்லியன்ஸ் கணக்கில் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு மூச்சு குழாயோட முடிவுலையும் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி பை போன்ற காற்று பைகள் இருக்கும். ஸோ அதனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வியோலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆல்வியோலையில தான் வந்து நம்ம சுவாசிக்கிற காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து ரத்தத்தோட உறிஞ்சப்படுது. ஸோ அந்த ரத்தத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆல்வியோலை வழியாக வெளியில் வந்து நம்ம காற்று வெளிவிடும் போது நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. ஸோ ஆல்வியோலைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அங்கே தான் வந்து நம்மளுக்கு காற்றானது, தூய்மையான காற்றானது வந்து எல்லா உடம்போட எல்லா பாகங்களுக்கும் சென்றடையுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆரோக்கியமான மனிதரோடைய நுரையீரல். ஸோ இந்த நுரையீரலில் வந்து நம்ம நல்லா பார்க்கலாம். அந்தனோட மூச்சு குழாய்கள் ஆரம்பத்தில் வந்து பெருசாக ஆரம்பித்து பின்ன உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா கிளைகளாக பிரிஞ்சு சின்ன 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 மூச்சு குழாய்களாக நம்மளுக்கு உள்ள பிரிஞ்சு போகுது. ஸோ இந்த மாதிரி இந்த மூச்சு குழாய்கள் வந்து பெரிய மூச்சு குழாயிலிருந்து சின்ன மூச்சு குழாயாக மாறும்போது நம்மளுக்கு உள்ளே இருக்கிற சளி இல்லை ஏதாவது கிருமிகள் அந்த மாதிரி உள்ளே போகும்போது அதை நம்ம வெளியேற்றுறதுக்கு வெளியே வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதுவே இப்போ அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் உள்ள ஒரு குழந்தையோட நுரையீரல். இந்த மூச்சு குழாய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சளியால் அந்த சளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக அடர்த்தியாக ஒட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சளி வந்து ரொம்ப அடர்த்தியாக திக்காக ஒட்டி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது நான் பாக்டீரியாக்கள் எல்லாம் போயிட்டு அங்கே தொற்று மாதிரி நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் வந்து ஈஸியாக அந்த ஈரப்பதத்தில் வந்து வளரக்கூடியது. அப்போ அந்த பாக்டீரியாக்கள் வந்து நிறைய வளர்ந்து வளர்ந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா அடிக்கடி நோய் தொற்று ஏற்பட்டுட்டே இருக்கும். ஸோ நோய் தொற்றால் நுரையீரல் வந்து அடிக்கடி பாதிப்பு உள்ளாகும். ஸோ நாளடைவில் இந்த பாதிப்பு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிராங்கியடைசிஸாக வந்து மாறுது. ஸோ பிராங்கியடைசிஸ் என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நோய் தொற்றால் நுரையீரல் வந்து பாதிக்கும் போது நம்மளோட மூச்சு குழாய்கள் வந்து நிரந்தரமாக அதனோட வடிவத்தை வந்து மாற்றிடுது. ஸோ அந்த மூச்சு குழாய்கள் என்ன ஆகும்னா நோய் தொற்றால் அங்கங்கே வந்து விரிவாகி விரிவாகி பை பை மாதிரி நம்மளுக்கு உருமாறிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஈஸியாக அந்த சளியெல்லாம் அங்கே போயிட்டு ஸ்டாக் ஆகி அங்கே தங்கி நம்மளுக்கு தொற்று வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது. அதனால நம்மளுக்கு வந்து இந்த நுரையீரல் வந்து நம்ம தூய்மையாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நோய் தொற்றுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம சில வழிமுறைகளெல்லாம் வந்து பயன்படுத்தி சளியை வெளியே எடுத்துகிட்டு வரணும். அதற்கான முறைகள் தான் பார்த்தீங்கன்னா ஏர்வே கிளியரன்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம செஸ்ட் ஃபிசியோதெரப்பி மூலமாகவும் வந்து சளியை வெளியே எடுத்துட்டு வரலாம். பின்ன பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி, ப்ரீதிங் எக்ஸசைஸ், ப்ரீதிங் எக்ஸசைஸ் மூலமாகவும் நம்மளால சளியை வந்து வெளிக்கொண்டு வர முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம செஸ்ட் ஃபிசியோதெரப்பி பற்றி நல்லா விரிவாக பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நுரையீரலை எப்படி வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்குன்றதுக்கு வந்து நாம் இப்போது உங்களுக்கு ஈஸியாக ஒரு டெமோ வந்து பண்ணி காமிக்க போகிறேன். இது மூலயமா நீங்கள் இன்னும் ஈஸியாக இதை பற்றி வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டில். இந்த தண்ணி பாட்டிலில் வந்து உள்ளே வந்து வெறும் தண்ணி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நார்மல் ஒரு சாதாரண ஹெல்தியான ஒரு மூச்சு நுரையீரலோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதை மூச்சு குழாய் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற அந்த தண்ணி வாட்டர் வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை.
ஜஸ்ட் புட்டு பண்ணால் கீழே நம்மளுக்கு ஈஸியாக வந்து அது வெளியில் வந்துடும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திக்காக ஒட்டி இருக்கிற அந்த ஜாம் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்மளோட சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் குழந்தைங்களோட மூச்சு குழாயில் எப்படி வந்து சளியானது கட்டியாக திக்காக ஒட்டி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி இது இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து சுத்தம் பண்ணுறது, இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து வெளியே எடுத்துகிட்டு வர முடியாது இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ முதல்ல அந்த கட்டியாக இருக்கிற சளி வந்து நம்ம கரைக்கணும். ஸோ இந்த தண்ணி வந்து அந்த திக்காக ஒட்டி இருக்கிற ஜாம் மேலே படும்போது அதனோட கடினத்தன்மை வந்து நம்மளுக்கு கம்மியாகும், லூஸ் ஆகும். அடுத்து வந்து நீங்கள் இதை வந்து சுற்றி தட்டும்போது அந்த ஒட்டி இருக்கிற அந்த ஜாம் எல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த பாட்டிலிருந்து பிரிஞ்சு தனியாக வந்துடும். ஸோ இதை எப்படி வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, நம்ம பாட்டிலை தலைகீழாக எடுத்தால் மட்டும்தான் அது வந்து ஈஸியாக நம்மளுக்கு வெளியில் வரும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட நுரையீரலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் உள்ள குழந்தைங்களோட நுரையீரலில் வந்து சளி வந்து திக்காக கட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து முக்கியமான சில விதிமுறைகள் இருக்குது, அதை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்வே கிளியரன்ஸ் டெக்னிக், அதாவது மார்பு சிகிச்சை முறை, இதில் வந்து நம்மளுக்கு முக்கியமாக நாம் பயன்படுத்தக்கூடிய மூன்று விதிமுறைகள் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராங்கோடைலேட்டர் இன்ஹேலர் அதை வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3-7% ஹைப்பர் டோனிக் சலைன், அதாவது உப்பு நீர், அது வந்து பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் கிளாப்பிங், அதாவது மார்பு வந்து தட்டி கொடுக்கறது. இது வந்து இந்த மூணு தான் வந்து நம்ம செஸ்ட் ஃபிசியோதெரப்பியில் ஃபாலோ பண்ணக்கூடிய மூன்று விதிமுறைகள். ஸோ நம்ம இது வந்து 1 by 1 பார்க்கலாம். ஸோ நம்ம ஏன் வந்து ஹைப்பர் டோனிக் சலைன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட மூச்சு குழாய்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த சளி வந்து, கட்டியாக இருக்கிற சளி வந்து நம்மளுக்கு லூஸ் ஆகும், இலகும். அது சமயம் அது நம்ம யூஸ் பண்ணும்போது, அந்த உப்பு நீர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதிகப்படியான இருமல் வரும். ஸோ அந்த அதிகப்படியான இருமல் வரும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட மூச்சு குழாய்கள் வந்து டைட் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மூச்சு குழாய்கள் டைட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து முன்னாடியே இன்ஹேலர் யூஸ் பண்ணுறோம், ப்ராங்கோடைலேட்டர் இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்மளோட மூச்சு குழாய்கள் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஓப்பன்னாகவே இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படின்றத நான் அடுத்தடுத்து சொல்லி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், செஸ்ட் ஃபிசியோதெரப்பியில் யூஸிங் ஆஃப் ப்ராங்கோடைலேட்டர் இன்ஹேலர், நம்ம இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுறது எப்படின்றத நான் இப்போ வந்து சொல்லுறேன். ஸோ முதல்ல வந்து நம்ம இன்ஹேலர் எடுத்துட்டு ஒரு 4-5 times நல்லா வந்து மருந்தை குலுக்கி விட்டுக்கணும். ஸோ நல்லா குலுக்கி விட்டுட்டு இது ஸ்பேசர்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்பேசருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹோல் இருக்கும். ஸோ இந்த மருந்தை வந்து நல்லா குலுக்கி விட்டுட்டு அந்த ஸ்பேசரோட பின்பகுதியில் நம்ம வந்து இதை பொருத்திடணும். ஸோ பொருத்திட்டு நம்ம 5 கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். மாஸ்க்கை வந்து ஸ்பேஸரோட முன்பகுதியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், பொருத்திடணும். இந்த மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு குழந்தை வந்து இந்த மருந்து கொடுக்கும்போது எப்பவுமே வந்து நேராக நிமிர்ந்து உட்கார வச்சுட்டு கொடுக்கணும். ஸோ இந்த மாஸ்க்கை வந்து அவங்களோட மூக்கு வாய் ரெண்டுத்தையுமே வந்து கவர் பண்ணி இருக்கிற மாதிரி நம்ம மாஸ்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு பஃப் கொடுத்துட்டு குழந்தை வந்து ஒரு 5-10 times வந்து மூச்சை வந்து இழுத்து ஊதுற மாதிரி அவ்வளோ டைம் வந்து நம்ம இதை வச்சுருந்தா போதும். இப்போ நான் உங்களுக்கு அது எப்படின்னு டெமோ பண்ணி காமிக்கிறேன். மருந்து நல்லா குலுக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாஸ்க் வந்து நம்மளோட மூக்கு வாய் ரெண்டுமே வந்து மூடி இருக்கிற மாதிரி வைக்கணும். நம்ம 2nd time இந்த மருந்து கொடுக்கும்போது இதே மெத்தடை நம்ம திரும்ப வந்து ஃபாலோ பண்ணணும். திரும்ப மருந்து நல்லா குலுக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பஃப் பண்ணிவிட்டு திரும்ப அவங்க 4-5 times மூச்சு காற்று இழுத்து ஊதுற வரைக்கும் இந்த ஸ்பேசரை வந்து நம்ம எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கணும்.
ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாஸ்க் வந்து தேவையில்லை. அவங்களுக்கு வந்து மாஸ்க்கு பதிலாக வெறும் அந்த ஸ்பேசரே வந்து நம்ம வாய் வழியாக வச்சுட்டு மருந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கும் அதே மெத்தடு தான், மருந்து எடுத்து நல்லா குலுக்கிக்கோங்க, நாலுலேருந்து அஞ்சு முறை குலுக்கணும். ஸ்பேசரில் பின்னாடி சைடு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முன்னாடி இருக்கிற அந்த மவுத் பீஸ் இருக்குதுங்களா, இந்த மவுத் பீஸை வந்து குழந்தையோட பல்லுக்கு இடையில வச்சு லிப்ஸை வந்து நல்லா உதட்டால நல்லா டைட்டாக காற்று வெளி போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபஃப் பண்ணிட்டு அவங்க வந்து நல்லா மெதுவாக ஆழமாக காற்று உள்ளே சுவாசிச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு செகண்டு அவங்க மூச்சு அப்படியே தம் பிடிச்சி வச்சுருந்துட்டு பின்ன மெதுவாக அவங்க வந்து இந்த ஸ்பேசருக்குள்ளேயே வந்து காற்று ஊதலாம். இப்போ அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். மருந்து நல்லா குலுக்கிக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, மவுத் பீஸை வந்து பல்லுக்கு இடையில வச்சு லிப்ஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ரெண்டாவது முக்கியமான ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 3-7% வந்து நம்ம ஹைப்பர்டோனிக் சலைன் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நெபுலைசர் கிட்டு வந்து இதுக்கு தேவை, ப்ளஸ் நெபுலைசர் மெஷின் தேவை. ஸோ இந்த நெபுலைசர் கிட்டு வந்து அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம இது 3%-7% வரைக்கும் வந்து ஹைப்பர்டோனிக் சலைன் அந்த உப்பு நீர் வந்து இந்த ரெண்டு வகையாக நம்ம இதில் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இதிலிருந்து ஒரு 4-5 ml நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம நெபுலைசர் கிட்டில் போட்டுக்கலாம். மாஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தை வந்து நேராக நிமிர்ந்து உட்காந்துருக்கணும். இதை இந்த மருந்து கொடுக்கும்போது அவங்க படுத்துட்டு இருக்கும்போதெல்லாம் கொடுக்கக்கூடாது, அவங்க நேராக நிமிர்ந்து உட்காந்துட்டு இருக்கணும். இந்த மாஸ்க் வந்து அதே மாதிரி குழந்தையோட மூக்கு வாய் ரெண்டுமே வந்து நல்லா கவர் ஆகியிருக்கிற மாதிரி நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிஷினை ஆன் பண்ணிவிட்டு 10-15 நிமிஷம் வரைக்கும் அவங்க நார்மலாக மூச்சு காற்று சுவாசிக்கிற வரைக்கும் அப்படியே விடணும். உங்களுக்கு இதை வந்து எப்படின்றத சொல்லி காமிக்கிறேன். ஸோ இந்த புகை மாதிரி வரும் இல்லைங்களா, இதுதான் வந்து நம்ம உள்ளே போகும்போது திக்காக கடினமாக இருக்கிற அந்த சளி மேலே படும்போது நம்மளுக்கு லூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாஸ்க் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாஸ்க்கு பதிலாக நம்ம வந்து மவுத் பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீ பீஸ் மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு வந்து வாய் வைக்கிறதுக்கு ஒரு மவுத் பீஸ் மாதிரி வரும். ஸோ குழந்தை நேராக நிமிர்ந்து உட்காந்துருக்கணும். இந்த மவுத் பீஸை வந்து வாய்க்குள்ளே வச்சுட்டு நல்லா லிப்ஸை டைட்டாக வந்து மூடி இருக்கணும். நம்ம மெஷின் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த புகை வரும்போது குழந்தைய வந்து நம்ம மெதுவாக நல்லா ஆழமாக சுவாசிச்சுட்டு இன்னும் மெதுவாக ஊத வைக்கணும். இந்த மாதிரி 10-15 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த முறையை வந்து யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். மூன்றாவது முக்கியமான ஒரு விதிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா செஸ் கிளாப்பிங், அதாவது மார்பு தட்டு சிகிச்சை முறை. ஸோ அது எப்படி பண்ணணும், அப்படி போகிறதுக்கு முன்னாடி வந்து செஸ் ஃபிசியோதெரப்பி அப்படின்னா என்ன, நம்மளோட சளி கடினமாக திக்காக இருக்கிற சளியை வந்து நுரையீரலிருந்தும் மூச்சு குழாய்களிலிருந்தும் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு முறை தான் பார்த்தீங்கன்னா செஸ் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ நம்ம வந்து இப்போ முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து செஸ்ட் கிளாப்பிங். நம்மளோட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட நுரையீரல் ரெண்டு பக்கம் இருக்கிற நுரையீரல், வலது நுரையீரல் இடது நுரையீரல், இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூன்று பாகமாக பிரிஞ்சு இருக்கு. ஸோ ஒவ்வொரு நுரையீரல்லையும் அப்பர் லோப் அதாவது மேல் பகுதி மேல் பாகம், மிடில் லோப் இடைப்பகுதி, மற்றும் வந்து கீழ்ப்பகுதி லோவர் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நுரையீரல் வந்து நம்மளுக்கு மூன்று பாகங்களாக பிரிஞ்சிருக்கு. ஸோ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் உள்ள குழந்தைங்களோட மூச்சு குழாய்களில் இருக்கிற அந்த சளியை வந்து நம்ம ஒரே பொசிஷனில் மட்டும் வச்சு தட்டி கொடுத்தோம்னா அந்த சளியை வந்து நம்மளால ஈஸியாக வெளிக்கொண்டு வர முடியாது. ஸோ யூஸ்வலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நுரையீரலுக்கு ஏழு பொசிஷன், அதாவது வெவ்வேறு கோணங்களில் வந்து நம்ம மார்பு சிகிச்சை தட்டி கொடுக்கறத வந்து பண்ணணும். ஏன்னா நம்மளோட நுரையீரலுக்குள்ள இருக்கிற மூச்சு குழாய்கள் வந்து வெவ்வேறு கோணங்கள்ல இருக்கு. இப்போ மேல் பகுதியில் இருக்கிற பாகத்துக்கோட மூச்சு குழாய்கள் வந்து மேல் நோக்கி இருக்கு, நம்மளோட லோவர் லோப் அதாவது கீழ் பாகத்துல இருக்கிற மூச்சு குழாய்கள் வந்து கீழ் நோக்கி இருக்கு. ஸோ அப்போ அந்த மூச்சு குழாய்கள் வந்து வெவ்வேறு கோணங்கள்ல இருக்கிறதுனால அந்த அதுக்கு உள்ள இருக்கிற சளியை வந்து நம்ம ஈஸியா வெளிக்கொண்டு வர முடியாது. அதனால வெவ்வேறு பாகங்கள்ல நம்ம குழந்தைகளை வந்து வச்சு செஸ்ட் அவங்களோட மார்பு வந்து தட்டி கொடுக்கும் போதுதான் அந்த சளி வந்து நம்மளுக்கு சிறிய மூச்சு குழாய்கள்ல இருந்து பெரிய மூச்சு குழாய்க்கு வந்தடையும். ஸோ அது அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிச்சு கொடுப்பாங்க. எந்தெந்த முறையில எந்தெந்த பொசிஷன்ல வச்சு நம்ம வந்து அந்த செஸ்ட் பிசியோதெரப்பி பண்ணலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நாங்கள் வந்து காமிச்சு கொடுக்குறோம். ஸோ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து செஸ்ட் பிசியோ பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல நம்ம இருக்கணும். ஸோ சப்போஸ் சாப்பாடு சாப்பிட்டுட்டாங்கன்னா இல்லை 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கழித்து நம்ம செஸ்ட் பிசியோதெரப்பி பண்ணோம்னா நல்லது. இது வந்து வாமிட்டிங் வந்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வெறும் வயிற்றுல தான் இது வந்து செஸ்ட் பிசியோதெரப்பி பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் யார் வந்து செஸ்ட் பிசியோதெரப்பி பண்ண போகிறாங்களோ அவங்களோட கைகள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கையில் ஏதாவது ரிங்கு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ரிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். வாட்ச் அந்த மாதிரி இருந்தால் வாட்ச் ரிமூவ் பண்ணிவிட்டு, பேங்கில் இருந்துச்சுன்னா பேங்கிலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கையை வந்து க்ளீனாக வச்சுட்டு நம்ம வந்து செஸ்ட் பிசியோதெரப்பி கொடுக்கணும். ஸோ குழந்தைக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து நார்மலாக ஒரு பிளெயினான டிஷர்ட் போட்டிருந்தாங்கன்னா நல்லது. ஸோ ட்ரெஸ்ஸில் வந்து ஜமிக்கி இருக்கிற மாதிரி இல்லை ஜிப்பு பட்டன் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தட்டி கொடுக்குற பகுதியில் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு வலி இருக்கும். அதனால அந்த மாதிரி இல்லாத ட்ரெஸ்ஸாக பார்த்துட்டு பிளெயின் ட்ரெஸ்ஸாக வந்து அவங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் செஸ்ட் ஃபிசியோதெரப்பி பண்ணுறது நல்லது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது வெறும் உடம்புல வந்து நம்ம தட்டி கொடுக்கக்கூடாது. ஸோ ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம தட்டி கொடுக்கணும். நம்ம செஸ்ட் ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது நம்மளோட கை வந்து கப் ஷேப்பில் வச்சுட்டு, ஸோ எல்லா விரல்களையும் ஒன்றா சேர்த்து இந்த பெருவிரலையும் ஒன்றா சேர்த்து கப் ஷேப்பில் வச்சுட்டு தான் நம்ம வந்து செஸ்ட் ஃபிசியோதெரப்பி பண்ணணும். உங்களுக்கே நீங்கள் பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ளாட்டாக கையை வச்சுட்டு தட்டி கொடுத்தோம்னா அது வந்து நம்மளுக்கு வலியாக இருக்கும். அதே நீங்கள் கப் ஷேப்பில் வச்சுட்டு எல்லா விரல்களையும் ஒன்றா சேர்த்துட்டு தட்டி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த வலி தெரியாது. குழந்தையும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஒத்துழைப்பாங்க, இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஒத்துழைப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டெப்பும் முடித்ததுக்கப்புறம் முக்கியமாக வந்து நம்ம குழந்தையை இரும்ப வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நாம் ஃபஸ்ட்டு இன்ஹேலர் யூஸ் பண்ணோம், மூச்சு குழாய் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நெபுலைசர் உப்பு நீர் போடும்போது அந்த கட்டியான சளி வந்து கரைஞ்சிடுது. நம்ம தட்டி கொடுக்கும்போது வெவ்வேறு பொசிஷனில் வச்சு குழந்தைய தட்டி கொடுக்கும்போது அந்த நுரையீரலில் இருக்கிற சளி வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடுது. ஸோ அவங்கள இரும்ப வைக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த சளி வந்து நுரையீரலில் இருந்தும் மூச்சு குழாய்கள்ல இருந்தும் வெளியில் கொண்டு வர முடியும். ஸோ அடுத்து 4வது ஸ்டெப்பு, இப்போ இது தவிர்த்த வேற ஏதாவது மருந்து உங்களுக்கு வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து பியூட்டிசனைடு அந்த மாதிரி இன்ஹேலர் கொடுத்துருக்காங்களோ, இல்லை வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் டோப்ராமைசின் ஜென்டாமைசின் அந்த மாதிரி உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது நோ நீங்கள் இந்த மூன்று முறைகளும் முடிச்சுட்டு செஸ்ட்டை வந்து நல்லா நுரையீரலை வந்து சளியிலேருந்து நல்லா கிளியர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் இந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணணும். முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மூன்று சிகிச்சை முறையும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் லாஸ்ட்டாக வந்து பியூட்டிசோடைன் ஆகட்டும் இல்லை ஆன்டிபயோட்டிக் ஆகட்டும் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக தான் இதை வந்து யூஸ் பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து ஜீவிதா. நான் வேலூரில் இருக்கிற சிஎம்சி மருத்துவமனையில் குழந்தைகள் நல பிரிவில் வந்து ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறோம்.
ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் வந்து மூச்சு பயிற்சி நம்ம வந்து பயன்படுத்தி அந்த சளியை வந்து வெளியே எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு வகையான மெத்தடு இருக்குது, ரெண்டு வகையான முறைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரீதிங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சிகள் மூலயமாவும் நம்ம சளியை வந்து வெளிக்கொண்டு வர முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் காஃப், இருமல் பண்ணுறது மூலயமாவும் வந்து நம்ம அந்த சளியை வந்து வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ மூச்சு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான மூச்சு பயிற்சிகள் நம்மளுக்கு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ்ட் லிப் ப்ரீதிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீன் வாய் மாதிரி நம்மளோட வாயை குவிச்சு பண்ணக்கூடிய ஒரு சுவாச முறை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆழமாக சுவாசித்து பண்ணக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி. ஸோ நம்ம இது வந்து ஒன்று ஒன்றா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிப் ப்ரீதிங் எக்ஸசைஸ், மீன் வாய் மாதிரி வாயை குவிச்சு பண்ணக்கூடிய இந்த எக்ஸசைஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே நிறைய விஷயங்களில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நிறையா வந்து நம்மளுக்கு இது பயன் தருது. ஸோ என்ன மாதிரியெல்லாம் பயன் தருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சுவாசிக்கிற வேகத்தை வந்து கம்மி பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட மூச்சு கஷ்டத்துலேருந்து நம்மளை வந்து விடுவிக்கும். இந்த பயிற்சி செய்யறது மூலயமா மூச்சு கஷ்டத்துலேருந்து நம்மளை விடுவிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி செய்யறது மூலயமா நம்மளோட மூச்சு குழாய்கள் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஓப்பன் பண்ணியே வச்சுருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளோட வேலை பலும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கஷ்டப்பட்டு மூச்சு விடாமல் நம்ம வந்து எளிதில் சுவாசிக்க முடியும் இந்த பயிற்சி பண்ணுறது மூலயமா. ஸோ இதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கணும். உங்களோட தோல் பட்டைகளையும் மார்பை வந்து நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ஸோ இந்த தோல் பட்டையும் மார்பை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடாது. நேராக உட்காந்து மூக்கு வழியாக சுவாசத்தை மெதுவாக உள்ளே இழுக்கணும். 2 செகண்டுக்கு மூக்கு வழியாக சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது வாயை வந்து நம்ம மூடி வச்சுருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மூச்சு காற்று இழுத்ததுக்கு அப்புறமா வாயை வந்து குவிச்சு வச்சு, ஸோ ஃபிஷ் லிப் அந்த மீன் வாய் மாதிரி குவிச்சு வச்சுட்டு நம்ம மூச்சு காற்றை வந்து 1-4 செகண்டுக்கு வெளியில் விடணும். நான் இப்போ உங்களுக்கு அது எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். ரெண்டாவது மூச்சு பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ், அதாவது ஆழமாக சுவாசித்து பண்ணக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கணும். வாய் வழியாக சுவாசத்தை நல்லா மெதுவாக ஆழமாக உள்ளே இழுக்கணும். இழுத்துட்டு 2-3 செகண்ட் அந்த மூச்சு காற்றை வந்து உள்ளேயே தம் பிடிச்சி வச்சுட்டு மெதுவாக வாய் வழியாக வெளியில் விடணும். ஸோ இது வாய் வழியாக வெளியில் விடும்போது நம்ம ரொம்ப காற்றை ஃபோர்ஸ் பண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக மூச்சு வாய் வழியாக டீப்பாக ஆழமாக இழுத்து தம் பிடிச்சி மெதுவாக வாய் வழியாக காற்று வந்து விடணும், வெளியில் விடணும். நான் இப்போ உங்களுக்கு அது எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த 2 மூச்சு பயிற்சியுமே நம்ம 5-10 முறை வந்து நம்ம பண்ணணும். இந்த மூச்சு பயிற்சிகள் வந்து உங்களுக்கு மார்பு சிகிச்சை தட்டி கொடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா, நடுவில் இருமல் பண்ணினதுக்கு அப்புறமாவும் இந்த மூச்சு பயிற்சிகள் நம்ம குழந்தைகளை பண்ண வைக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் காஃப், இரும்புறது எப்படி அப்படின்ட்டு. நம்மளுக்கு இதில் 2 வகை இருக்குது. ஸோ நார்மல் இருமல் ஒன்று இருக்குது, சாதாரணமாக நம்ம இருமல் பண்ணுவோம் இல்லைங்களா, அது ஒரு முறையும். இன்னொன்று வந்து ஹஃப் காஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு இரும்பலுக்கான முறையும் இருக்குது. ஸோ நார்மல் காஃப், இரும்பும்போது குழந்தைக்கு வந்து ஒரு கையில் டிஷ்யூ கொடுத்துடுங்க, டிஷ்யூ யூஸ் பண்ணிவிட்டு அவங்க இரும்பணும். ஸோ டிஷ்யூ யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இரும்பிட்டு டிஷ்யூ வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களை வந்து கை கழுவ வைக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது இரும்பலுக்கான முறை பார்த்தீங்கன்னா ஹஃப் காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கணும், காற்றை வந்து மெதுவாக வாய் வழியாக உள்ள மீடியம் ஸ்பீடில் இழுத்துட்டு ஒரு 3-4 செகண்ட் அந்த மூச்சு காற்றை வந்து தம் பிடிக்கணும். தம் பிடிச்சிட்டு நம்ம வாயை ஓப்பன் பண்ணிட்டு திறந்து தொண்டையிலிருந்து நல்லா காற்றை வேகமாக ஊதணும். அதே சமயம் தொடர்ந்து அந்த காற்று வந்து ஊதிக்கிட்டே இருக்கணும். அந்த ஊதிக்கிட்டே தொடர்ந்து நம்ம ஊதும் போது என்ன ஆகும்னா, நம்மளோட சின்ன மூச்சு குழாய்கள் இருக்கிற அந்த சளி எல்லாம் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகி நம்மளோட பெருமூச்சு குழாய் வரைக்கும் வந்து அடையும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ஹஃப் காஃப் முறை வந்து நம்மளுக்கு யூஸாக இருக்குது. ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன், பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஹஃப் காஃப் பண்ணணும். ஸோ மெதுவாக அவங்க மூச்சு காற்று உள்ளே இழுத்துட்டு, ஸோ இது எல்லாம் தவிர்த்து, ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, செஸ்ட் ஃபிசியோதெரப்பி, இந்த மூச்சு பயிற்சி, இது எல்லாம் தவிர்த்து நம்மளுக்கு வந்து இன்னொரு முறையிலையும் நம்ம வந்து உள்ளே இருக்கிற அந்த கட்டியான சளியை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதுக்காக பயன்படுற ஒரு கருவி தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்கப்பெல்லாம். ஸோ அக்கப்பெல்லான்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்மளுக்கு உள்ள இருக்கிற சின்ன மூச்சு குழாய்கள் இருக்கிற அந்த கட்டியான சளியை வந்து நம்மளுக்கு இது மூலயமா ஊதும் போது வெளியில நம்மளோட பெரிய மூச்சு குழாய் வரைக்கும் வந்து இரும்ப வைக்கும் போது அது வந்து வெளியில எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இது எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து உங்களோட டாக்டரோ இல்லை வந்து ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்டோ உங்களுக்கு வந்து விரிவா இதை பத்தி சொல்லி தருவாங்க. நீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த செஷன் உங்க எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஃபைனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக இந்த ட்ரீட்மெண்ட்டை, இந்த சிகிச்சை முறைகளை வந்து கரெக்டாக நம்ம பண்ணும்போது நம்மளோட சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் குழந்தைங்களோட நுரையீரலை வந்து நம்ம தினமும் சுத்தம் பண்ணி க்ளீனாக வச்சோம்னா அவங்களோட லைஃப் வந்து நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட்.